உங்கள் குழந்தைகளை எப்பொழுதும் உங்களது இடது கையில் பிடித்து அழைத்துச் செல்லுங்கள். சிறு விபத்தில் கூட உங்கள் சந்ததியை இழக்க நேரிடலாம். மது அருந்தி வாகனம் ஓட்டும் பொழுது வெற்றிகரமாக வீடு போய் சேர்ந்தால் ஒவ்வொரு முறையும் நாம் செய்கிற தற்கொலை முயற்சி தோல்வி அடைகிறது என்று பொருள். மது அருந்தி லாரி ஓட்டிய இந்த டிரைவர் இறந்துவிட்ட இந்த பெற்றோர்களுக்கும் அனாதையாய் நிற்கும் இந்த குழந்தைக்கும் என்ன செய்ய போகிறார்? குடித்துவிட்டு தங்கள் உயிரை அழித்துக் கொள்வதோடு ரோட்டில் செல்கிற மற்ற உயிர்களுக்கும் சேதம் விளைவிப்பவர்கள் சட்டத்தின் சாதாரண தண்டனைகளுடன் தப்பிவிட முடியாதபடி சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். பாடும் மனமாசை நூஞ்சலில் ஆடும்
இந்த கவனக்குறைவான பயணம் உங்கள் சந்தோஷத்தின் முற்றுப்புள்ளி. ஆள் இல்லாத ரயில்வே கேட்டை கடக்கும் முன் இரண்டு பக்கமும் பார்த்து ரயில் வரவில்லை என உறுதி செய்து கொண்டு நிதானமாக செல்லவும். இந்த நிதானம் உங்கள் வாழ்க்கையின் பிரதானம். சில நொடிகள் காத்திருத்தல் பெரிதல்ல, ஆனால் அந்த சில நொடிகள் உங்கள் வாழ்க்கையே உங்களுக்கு தரும். இது கற்பனை கதையல்ல, உண்மையின் நிகழ்வுகள். அதற்கான சான்றுகள் இதோ. கவசம் என்பது உங்கள் தலையை காக்கும் கவசம் மட்டுமல்ல, உங்கள் உயிரையே காக்கும் தலையாய கவசம். ஹெல்மெட் அணிந்திருந்தால் என் மகன் இறந்திருக்க மாட்டான் என்கிறார் ஹிதேந்திரனின் தாய் தந்தை டாக்டர் அசோகன், டாக்டர் புஷ்பாஞ்சலி. யார் இந்த ஹிதேந்திரன்? இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்ப்பது ஹிதேந்திரன், அவரது தாய் தந்தை மற்றும் சகோதரர். இவ்வுலகில் உள்ள அத்தனை மனிதநேய செயல்களுக்கும் சிகரம் இந்த பெற்றோர் செய்த தியாகம். வீட்டில் இருக்கும் வயதானவர்களை டாக்டர்கள் கைவிரித்த பிறகு கூட முடிந்த வரை முயற்சியுங்கள் என்று நம்பிக்கை தளராமல் இருப்பது மனித இயற்கை. தங்களுடைய ஆசை மகன் இறக்கப் போகிறான் என அறிந்தவுடன் தன் மகனின் மரணத்தின் மூலம் எத்தனை பேருக்கு உயிர் கொடுக்க முடியும் என்று யோசித்த இந்த பெற்றோர்கள் இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த மனிதர்கள்.